வெல்கம் டு தமிழ் ஸ்டாக்ஸ் புல்ஸ். இன்வெஸ்ட் டுடே, என்ஜாய் டுமாரோ. இந்த வீடியோவில் 9%ல இருந்து 22% வரைக்கும் ரிட்டர்ன்ஸுக்கு வாய்ப்பு உள்ள 15 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ஸ்டாக்ஸோட கால வரம்பு 4 வாரத்துலேருந்து 6 வாரம் வரைக்கும். இப்போ பார்க்க போகிற ஸ்டாக்ஸ்லாம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத 4 வாரத்துக்கு அப்புறம் போடக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற எல்லா ஸ்டாக்ஸும் மணி கண்ட்ரோலில் அனாலிஸ்ட் அவங்களோட ரெக்கமெண்டேஷனாக கொடுத்துருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்கு ஐடிடி சிமெண்டேஷன். ஐடிடி சிமெண்டேஷன் ஷேரோட கரண்ட் ப்ரைஸ் 584 ரூபா. 602 ரூபாய்க்கு மேலே போனால் பை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸ் 738, ஸ்டாப் லாஸ் 555 ரூபா செட் பண்ணியிருக்காங்க. ஐடிடி சிமெண்டோட ஷேர் ப்ரைஸ் 2022 இருந்து ஹையர் டாப் அண்ட் ஹையர் பாட்டம்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஷேரோட ப்ரைஸ் கன்சிஸ்டண்டாக 26 வீக் இஎம்ஐக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஷேரோட ப்ரைஸ் இன்னும் மேலே போறதுக்கான சிக்னலை காமிக்குதுங்கிறத சொல்றாங்க. இந்த ஷேர்ல நவம்பர் 2017 ஒரு ஸ்விங் ஹை இருந்தது. அதுக்கப்புறம் நவம்பர் 2023 அந்த ஸ்விங் ஹையை கட் பண்ணி கீ ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. அதோட ஷேர் ப்ரைஸ் அந்த டைம்ல மல்டி இயர் ஹையும் ரீச் ஆனிச்சு. நவம்பர் 2023 உள்ள ஸ்விங் ஹையை ஜூலை 2024 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த ரீசன்ஸ்னால இந்த ஷேரோட பிரைஸ் இன்னும் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஐடிடி சிமெண்டேஷன் ஷேரோட பை பிரைஸ்ல இருந்து டார்கெட் பிரைஸ் பாக்குறப்ப 22% ரிட்டர்ன்ஸுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஸ்டாக்கு ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி. ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி ஷேரோட கரண்ட் பிரைஸ் 4710 ரூபா. 4728 ரூபாய்க்கு மேலே போனால் பை பண்ணலாம்னு சொல்றாங்க. டார்கெட் பிரைஸ் 5625, ஸ்டாப் லாஸ் 4500 ரூபா செட் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி ஷேர்ல மார்ச் 2023 இருந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிலியன்ஸ் இருக்கு. கன்சிஸ்டண்டா ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இந்த சேலஞ்சான மார்க்கெட் கண்டிஷன்லையும் ஷேர் கன்சிஸ்டண்டா ஒரு டிஃபைன்டு ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கு. இது ஷேரோட பிரைஸ் இன்னும் ஸ்ட்ரென்தா இருக்குங்கிறத காமிக்குது. அதோட ஷேர்ல ட்ரேடிங் வால்யூமும் அதிகமாயிருக்கு. அதோட இந்த ஷேர்ல 21 வீக் வால்யூம் ஆவரேஜுக்கு மேல இப்ப வால்யூம் நடந்திருக்கு. இது இந்த ஷேர்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. டெய்லி சார்ட்ல பாக்குறப்ப 4546 லெவல்ல ஒரு கீ ரெசிஷன் லெவல் இருந்தது, அதை இப்ப பிரேக் அவுட் பண்ணிருக்கு. அதோட ஸ்ட்ராங் வால்யூமும் நடந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி ஷேரோட பை பிரைஸ்ல இருந்து டார்கெட் பிரைஸ் பாக்குறப்ப 19% ரிட்டர்ன்ஸுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஸ்டாக்கு கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி. கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனியோட ஷேரோட கரண்ட் பிரைஸ் 1267 ரூபா. 1310 ரூபாயில இருந்து 1320 ரூபாக்குள்ள வாங்கலாங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 1480, செகண்ட் டார்கெட் 1530 ரூபா, ஸ்டாப் லாஸ் 1220 ரூபா செட் பண்ணிருக்காங்க. இந்த ஷேர்ல ஒரு டவுன் ஸ்லோப்பிங் வெட்ஜ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்தது, அதை இப்ப பிரேக் அவுட் பண்ணிருக்கு. கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி ஷேரோட பை பிரைஸ்ல இருந்து செகண்ட் டார்கெட் பாக்குறப்ப 17% ரிட்டர்ன்ஸுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஸ்டாக்கு ஹெச்பிசிஎல். ஹெச்பிசிஎல் ஷேரோட கரண்ட் பிரைஸ் 431 ரூபா. 385 ரூபாய்க்கு மேலே போனால் பை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. டார்கெட் பிரைஸ் 502, ஸ்டாப் லாஸ் 398 ரூபா செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேரில் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்தது, அதை இப்போ பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணதுலேருந்து கன்சிஸ்டண்டாக ஷேரோட ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்கு. பிப்ரவரி 2024 ஸ்விங் ஹைக்கு அப்புறம் இந்த ஷேரோட ப்ரைஸில் ஒரு போலாரிட்டி சேஞ்ச் நடந்திருக்கு. அது ஷேரோட ப்ரைஸ் இன்னும் மேலே போகிறதுக்கான இண்டிகேஷனை காமிக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணதுலேருந்து இந்த ஷேரோட ப்ரைஸ் 12 வீக் அண்ட் 26 வீக் இஎம்ஐக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவும் ஷேரோட பிரைஸ் இன்னும் மேல போறதுக்கான இண்டிகேஷனை காமிக்குதுன்னு சொல்றாங்க. ஹெச்பிசிஎல் ஷேரோட கரண்ட் பிரைஸ்ல இருந்து டார்கெட் பிரைஸ் பாக்குறப்ப 16% ரிட்டர்ன்ஸுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஸ்டாக்கு ஐநாக்ஸ் விண்ட். ஐநாக்ஸ் விண்ட் ஷேரோட கரண்ட் பிரைஸ் 221 ரூபா. 223 ரூபால இருந்து 240 ரூபாக்குள்ள பை பண்ணலாம்னு சொல்றாங்க. டார்கெட் பிரைஸ் 260, ஸ்டாப் லாஸ் 212 ரூபா செட் பண்ணிருக்காங்க. ஐநாக்ஸ் விண்ட் ஷேர்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்லோப்பிங் லைன் ஃபார்ம் ஆயிருந்தது, அதை இப்ப பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஐநாக்ஸ் வின் ஷேரோட பை பிரைஸ்ல இருந்து டார்கெட் பிரைஸ் பாக்குறப்ப 16% ரிட்டர்ன்ஸுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஸ்டாக்கு சிஎஸ்சி. சிஎஸ்சி ஷேரோட கரண்ட் பிரைஸ் 197 ரூபா. 193 ரூபாய்க்கு மேல போனாலே பை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் பிரைஸ் 226, ஸ்டாப் லாஸ் 177 ரூபா செட் பண்ணிருக்காங்க. சிஎஸ்சி ஷேரோட ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல பாக்குறப்ப இந்த ஷேர்ல ஒரு ரோபஸ்ட் பிரைஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. வீக்லி ஸ்கேல்ல பாக்குறப்ப இந்த ஷேர்ல ரைசிங் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருந்தது, அந்த பேட்டர்னை டிசம்பர் 2023 பிரேக் அவுட் பண்ணிருக்கு. பிரேக் அவுட் பண்ணதுலேருந்து ஷேரோட பிரைஸ் கன்சிஸ்டண்டா மேலே போய்கிட்டே இருக்கு. மே 2023 இருந்து ஷேரோட பிரைஸ் 26 வீக் இஎம்ஐக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது இந்த ஷேரு ஹெல்த்தியா இன்னும் மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. சிஎஸ்சி ஷேரோட கரண்ட் பிரைஸ்ல இருந்து டார்கெட் பிரைஸ் பாக்குறப்ப 15% ரிட்டர்ன்ஸுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஸ்டாக்கு வோல்டாஸ். வோல்டாஸ் ஷேரோட கரண்ட் பிரைஸ் 1861 ரூபா. 1880 ரூபாயில இருந்து 1885 ரூபாக்குள்ள இருக்கப்ப பை பண்ணலாம்னு சொல்றாங்க.
ஃபர்ஸ்ட் டார்கெட் 2050, செகண்ட் டார்கெட் 2150, ஸ்டாப் லாஸ் 1760 ரூபா செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேரில் ஒரு புல்லிஷ் ஃபிளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்தது, அதை இப்போ பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. வோல்டா ஷேரோட பை பிரைஸ்ல இருந்து செகண்ட் டார்கெட் பார்க்குறப்ப 14% ரிட்டர்ன்ஸுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஸ்டாக்கு ஓரியன் சிமெண்ட். ஓரியன் சிமெண்ட் ஷேரோட கரண்ட் ப்ரைஸ் 332 ரூபா. 328 ரூபாய்க்கு மேலே போனால் பை பண்ணலாம்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 375, செகண்ட் டார்கெட் 380 ரூபா, ஸ்டாப் லாஸ் 285 ரூபா. ஓரியன் சிமெண்ட் ஷேர்ல ஆகஸ்ட்ல 369 ரூபா 60 பைசால 52 வீக் ஹை இருந்தது. அதுக்கப்புறம் கண்டினியூஸா ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. அதுக்கப்புறம் ஷேரோட பிரைஸ் ரீட்ரேஸ் ஆகி 200 டே EMA கிட்ட போயிட்டு இருக்கு. ப்ராடர் சார்ட்ல பாக்குறப்ப இந்த ஷேர்ல கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்தது, அதுலயும் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓரியன் சிமெண்டோட கரண்ட் பிரைஸ்ல இருந்து செகண்ட் டார்கெட் பாக்குறப்ப 14% ரிட்டர்ன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஸ்டாக்கு தைரோக்கர் டெக்னாலஜிஸ். தைரோக்கர் டெக்னாலஜி ஷேரோட கரண்ட் பிரைஸ் 880 ரூபா. 889 ரூபாய்க்கு மேல போனா பை பண்ணலாம்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 1000 ரூபா, செகண்ட் டார்கெட் 1010 ரூபா செட் பண்ணிருக்காங்க. ஸ்டாப் லாஸ் 800 ரூபா செட் பண்ணிருக்காங்க. தைரோக்கர் டெக்னாலஜி ஷேர்ல லாஸ்ட் 2 மந்த்ஸா 780 ரூபாயிலிருந்து 880 ரூபாக்குள்ள ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் இருந்தது. அண்ட் வீக்லி சார்ட்ல பாக்குறப்ப லாஸ்ட் வீக் இந்த ஷேர்ல புல்லிஷ் ஃபிளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்ததை பிரேக் அவுட் பண்ணிருக்கு. இதோட கீ ரெசிஸ்டன்ஸ் லெவல் 880 இருக்கு. 880 ரூபாய்க்கு மேல போனா ஷேரோட பிரைஸ் இன்னும் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. தைரோக்கர் டெக்னாலஜி ஷேரோட பை பிரைஸ்ல இருந்து செகண்ட் டார்கெட் பாக்குறப்ப 14% ரிட்டர்ன்ஸுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஸ்டாக்கு ஃபைவ் ஸ்டார் பிசினஸ். ஃபைவ் ஸ்டார் பிசினஸ் ஷேரோட கரண்ட் பிரைஸ் 887 ரூபா. 895 ரூபாய்க்கு மேல போனா பை பண்ணலாம்னு சொல்றாங்க. டார்கெட் பிரைஸ் 1000 ரூபா, ஸ்டாப் லாஸ் 870 ரூபா செட் பண்ணிருக்காங்க. ஃபைவ் ஸ்டார் பிசினஸ் பினான்சியல் ஷேரோட ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ் 876.55 ரூபா இருந்தது, அதை இப்போ பிரேக் அவுட் பண்ணிருக்கு. டெக்னிக்கல் இண்டிகேட்டரான RSI-யும் கீழிருந்து மேல வந்து 73.61 இருக்கு. இந்த ஷேரோட பிரைஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத காமிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைவ் ஸ்டார் பிசினஸ் பினான்சியல் ஷேரோட பை பிரைஸ்ல இருந்து டார்கெட் பிரைஸ் பாக்குறப்ப 12% ரிட்டர்ன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஸ்டாக்கு விமார்ட் ரீடைல். விமார்ட் ரீடைல் ஷேரோட கரண்ட் பிரைஸ் 4257 ரூபா. 4475 ரூபாய்க்கு மேல போனா பை பண்ணலாம்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 4900, செகண்ட் டார்கெட் 5000 ரூபா, ஸ்டாப் லாஸ் 4070 ரூபா செட் பண்ணிருக்காங்க. விமார்ட் ரீடைல் ஷேர்ல குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் இருந்தது. 4475 ரூபாய்க்கு மேல போனா டெய்லி சார்ட்ல ஒரு பிரேக் அவுட் நடக்கும்னு சொல்றாங்க. RSI இண்டிகேட்டர் 65 இருக்கு அண்ட் கண்டினியூஸா மேல் நோக்கி போயிட்டு இருக்கு. இது இந்த ஷேரோட பையிங் மொமெண்டமா இன்க்ரீஸ் பண்ணுதுங்கிறத இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. பை பிரைஸ்ல இருந்து செகண்ட் டார்கெட் பாக்குறப்ப 12% ரிட்டர்ன்ஸுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஸ்டாக்கு சுவன் ஃபார்மா. சுவன் ஃபார்மா ஷேரோட கரண்ட் பிரைஸ் 1240 ரூபா. 1250 ரூபாய்க்கு மேல போனா பை பண்ணலாம்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 1350, செகண்ட் டார்கெட் 1400 ரூபா, ஸ்டாப் லாஸ் 1200 ரூபா செட் பண்ணிருக்காங்க. இந்த ஷேர் 1250 ரூபாய்க்கு மேல போறப்ப ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை, அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்விங் ஹைய பிரேக் அவுட் பண்ணிரும். சுவன் ஃபார்மா ஷேரோட பை பிரைஸ்ல இருந்து செகண்ட் டார்கெட் பாக்குறப்ப 12% ரிட்டர்ன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஸ்டாக்கு ஃபர்ஸ்ட் கிரை. ஃபர்ஸ்ட் கிரை ஷேரோட கரண்ட் பிரைஸ் 682 ரூபா. 718 ரூபாய்க்கு மேல போனா பை பண்ணலாம்னு சொல்றாங்க. டார்கெட் பிரைஸ் 800 ரூபா, ஸ்டாப் லாஸ் 670 ரூபா. இந்த ஃபர்ஸ்ட் கிரை கம்பெனியோட இன்னொரு நேம் தான் பிரைன் பி சொல்யூஷன்ஸ். இந்த ஷேரோட டெய்லி சார்ட்ல பாக்குறப்ப சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் பேட்டர்ன் இருந்தது, அதை இப்ப அதிகமான வால்யூமோட பிரேக் அவுட் பண்ணிருக்கு. அண்ட் ஷேரோட பிரைஸ் எல்லா இம்பார்ட்டன்ட் மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கனால ஷேரோட பிரைஸ் இன்னும் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கிரை ஷேரோட பை பிரைஸ்ல இருந்து டார்கெட் பிரைஸ் பாக்குறப்ப 11% ரிட்டர்ன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஸ்டாக்கு ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன்ஸ். ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் ஷேரோட கரண்ட் பிரைஸ் 332 ரூபா. 338 ரூபாய்க்கு மேல போனா பை பண்ணலாம்னு சொல்றாங்க. டார்கெட் பிரைஸ் 370, ஸ்டாப் லாஸ் 315 ரூபா செட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் ஷேர்ல ஜூன் 2024 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் ஒரு வெர்டிகல் ரேலி நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே சைட்வேஸ்ல போயிட்டு இருக்கு. ப்ராடர் மார்க்கெட்ஸ்ல அதிகமான ப்ராஃபிட் புக்கிங்ஸ் இருக்கிறனால இந்த ஷேர் இந்த கன்சல்டேஷன் ஃபேஸை பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஷேரோட பிரைஸ் 338 ரூபாய்க்கு மேல போனா இந்த கன்சல்டேஷன் ஃபேஸ் பிரேக் ஆயிடும். ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் ஷேரோட பை பிரைஸ்ல இருந்து டார்கெட் பிரைஸ் பாக்குறப்ப 9% ரிட்டர்ன்ஸ்க்கு வாய்ப்பு. அடுத்த ஸ்டாக்கு ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஷேரோட கரண்ட் பிரைஸ் 326 ரூபா. 322 ரூபாய்க்கு மேல போனாலே பை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 350, செகண்ட் டார்கெட் 355 ரூபா செட் பண்ணிருக்காங்க. ஸ்டாப் லாஸ் 270 ரூபா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 5 மந்த்ஸா இந்த ஷேர்ல ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கு. டெய்லி சார்ட்ல பாக்குறப்ப ஷேரோட பிரைஸ்ல ஃபிளக்சுவேஷன் அதிகமா இருந்திருக்கு அண்ட் லோயர் பாட்டம் பேட்டர்னையும் ஃபார்ம் பண்ணிருக்கு. ரீசெண்டாக அந்த ஷேரோட பிரைஸ் 200 டே EMA சப்போர்ட் எடுத்து 265 ரூபா லெவலில் டபுள் பாட்டம் பேட்டர்னையும் ஃபார்ம் பண்ணிருக்கு. அண்ட் ஷேரோட பிரைஸில்
ஒரு லாங் டேர்ம் ஃபாலிங் சேனல் ஃபார்ம் ஆயிருந்தது, அதை இப்போ பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரி ஷேரோட கரண்ட் பிரைஸ்ல இருந்து செகண்ட் டார்கெட் பாக்குறப்ப 9% ரிட்டர்ன்ஸுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோல 15 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்த்தோம். இந்த 15 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்ல நான் சொன்ன விஷயத்தை வச்சு நீங்க அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பிடிச்சிருக்கோ அதுல ட்ரேட் பண்ணுங்க. எஃப்ஐஏ செல்லிங் அதிகமா இருக்கு, ட்ரேட் பண்றப்ப கவனமா ட்ரேட் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இப்ப பார்த்த ஸ்டாக்ஸ்ல அனாலிஸ்ட் சொன்ன ஸ்டாப் லாஸ் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களால எந்த அளவுக்கு லாஸா பேர் பண்ண முடியுமோ அந்த பிரைஸை ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க. இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். எந்த ஸ்டாக்கையும் வாங்கலாம் விற்கலாம்னு சொல்றதுக்கு நான் செபி ரிசர்வேசர் கிடையாது. அடுத்த நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.